அனைவருக்கும் வணக்கம். உணவே மருந்து என்பது முன்னோர்கள் சொன்ன பொக்கிஷமான வார்த்தைகள். ஏன்னா உடலோட ஆரோக்கியம் அப்படின்றது முழுக்க முழுக்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மற்றும் உணவுகளை நம்பி தான் இருக்குது. ஆரோக்கியமாகவும் நோய் நொடிகள் இல்லாமல் வாழ்கிறதுக்கு நம்ம சமைக்கிற உணவுகளை மட்டும் இல்லாமல் நம்ம சமைக்கிற பாத்திரத்தை மீதும் கவனம் செலுத்தணும். எந்தெந்த பாத்திரத்தில் சமைக்கிறது நல்லது மற்றும் எந்த பாத்திரத்தில் சமைக்கிறது ஆபத்தானது அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் ஃபோனை தேடி வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, செம்பு பாத்திரம். உணவை சமைக்கிறதுக்கும் பரிமாறுறதுக்கும் செம்பு பாத்திரங்கள் ரொம்பவே ஏற்றதாக கருதப்படுது. ஆனால் உப்பு அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்களை செம்பு பாத்திரத்தில் சமைக்கக்கூடாது. ஏன்னா உப்பில் இருக்கிற அயோடின் தாமரத்தோட எளிதில் வினை புரியக்கூடியது. இதனால் அதிக செம்பு துகள்கள் வெளிப்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டிப் நம்பர் 2, அலுமினிய பாத்திரம். அலுமினிய பாத்திரம் ரொம்பவே சீக்கிரத்தில் சூடேறிடும். அதில் அமிலத்துவம் வாய்ந்த காய்கறிகளை சமைச்சோம் அப்படின்னா அது சீக்கிரமாகவே வினை புரிய ஆரம்பிச்சிடும். இதனால் உங்களோட உணவுகளில் பல பாதிப்புகள் ஏற்படும். இந்த வேதியியல் வினைகள் உங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலத்து மீது பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும். அதனால் அலுமினிய பாத்திரத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. டிப் நம்பர் 3, வெண்கல பாத்திரம். ரொம்பவே வெயிட்டான இந்த வெண்கல பாத்திரங்களை தூக்கி சமைக்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய வேலையாக கருதப்படுது. இந்த பாத்திரத்தில் சமைக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. இதில் சமைக்கிறதும் சாப்பிட்றதும் உடம்புக்கு ஆரோக்கியமானதே கிடையாது. சூடாக இருக்கிற வெண்கல பாத்திரத்தில் நம்ம சமைக்கும்போது உப்பு மற்றும் காய்கறிகளில் இருக்க அமிலத்தன்மை வினை புரிய ஆரம்பிச்சிடும். இது உங்கள் உடம்புக்கும் உங்கள் ஆரோக்கியத்துக்கும் நல்லது கிடையாது. அதனால் முடிஞ்ச அறைக்கு வெண்கல பாத்திரத்தில் சமைக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. டிப் நம்பர் 4, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நம்மளோட சமையல் அறையில் முக்கால்வாசி இடத்த ஆக்குப்பை பண்ணியிருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக தான் இருக்கும். உணவை சமைக்க அதிகமாக பயன்படுத்தப்படுற பாத்திரங்களில் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது. ஆனால் உணவை சமைக்கிறதுக்கு இது முக்கிய ஆரோக்கியமான வழியா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. இது ரொம்பவே ஆரோக்கியமான ஒன்று. இது ஒரு துருப்பிடிக்காத உலோக கலவையாக இருக்குது. இதில் குரோமியம், நிக்கல், சிலிக்கன் மற்றும் கார்பன் கலந்த கலவையாகும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அமில வினைகள் எதுவுமே புரியறது கிடையாது. அதனால் இதில் சமைக்கிறது ரொம்பவே ஆரோக்கியமானது. ஆனால் மெயின் பாயிண்ட் என்னென்னா, இதை வாங்கிறதுக்கு முன்னாடி அதோட தரத்தை செக் பண்ணி வாங்கணும். அப்படி இல்லைனா இதோட உலோக கலவைகள் சரியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் இது நம்மளுக்கு பெரிய ஆபத்துகளை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தை வாங்குறதுக்கு முன்னாடி அதோட தரத்தை செக் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. டிப் நம்பர் 5, இரும்பு. இரும்பு பாத்திரம் இயற்கையாகவே இரும்பை வெளியிடுறதுனால அது சமைக்கிறதுக்கு ரொம்பவே சிறந்த பாத்திரமாக விளங்குது. இரும்பு பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்றது நம்ம உடலோட செயல்பாடுகளுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. அதே மாதிரி குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிற பெண்கள் இரும்பு பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்றது அவங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு ஆய்வுகளோட முடிவுகள் சொல்லுது. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.